அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்ம சின்னதா ரிலாக்ஸா ஒரு கதை கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு சிற்பம் செதுக்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவரு அழகழகான சிற்பங்களை செதுக்கிட்டு இருந்தாரு. அவரோட சிற்பங்கள் வந்து நல்ல விலைக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்ப அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் பிறந்ததுல அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பையனும் அவரை போலவே பெருசா வளர 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 சிற்பங்கள் செதுக்க ஆரம்பிச்சான். அவன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சிற்பத்தை செதுக்கி கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட காட்டும் போதும் அவங்க அப்பா, கண்ணா, இது நீ ரொம்ப அழகா பண்ணியிருக்க, ஆனாலும் இதுல இருக்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீ மாத்திக்கிட்ட அப்படின்னா இன்னும் இது அழகா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்பா சொல்ற அந்த குறைகள் எல்லாத்தையுமே அவன் ஏத்துக்கிட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்க அந்த விஷயங்களை நல்லா பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தான். அவனோட சிலைகள் நாளுக்கு நாள் ரொம்ப அழகா இருந்துச்சு. எந்த அளவுக்கு அழகா இருந்துச்சுன்னா அவங்க அப்பா செய்யற சிலைகளை விட அவனோட சிலைகள் ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்போ அவங்க அப்பாவோட சிலையை விட அவனோட சிலைகள் வந்து ரொம்ப அதிக விலைக்கும் போக ஆரம்பிச்சுச்சு. அந்த நிலையிலயும் அவன் சிலைகளை கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட காட்டும் போது, கண்ணா, இது அழகா இருக்கு, இந்த ஒரு சின்ன விஷயத்த ரெடி பண்ணிக்கோனு ஒவ்வொரு விஷயங்களா சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்ப அவனுக்கு ஆனா அந்த விஷயத்த கேட்க பிடிக்கல. இருந்தாலும் நம்ம அப்பா சொல்றாரு அப்படிங்கறதுக்காக அதை மாத்திக்கிட்டான். நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போச்சு. அவங்க அப்பாவோட விலை, அவங்க அப்பாவோட சிலைகளோட விலை ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ அதே விலைகளுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருந்துச்சு. மறுபடியும் இதே போல அவங்க அப்பா சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவன் அவங்க அப்பா கிட்ட சொன்னா, அப்பா, இனிமேல் என்னோட விஷயத்துல தலையிடாதீங்க, ஏன்னா நீங்க செதுக்கிற சிலைகள்லயே வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிலைகளை விட கம்மியான விலைக்கு தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்பவுமே குறைகளை தான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப கோபமா கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அவங்க கிட்ட எதுவுமே சொல்றத விட்டுட்டாரு. ஒரு 3 மாசம் கழிச்சு அவனோட சிலைகள் விலைகள் பார்த்தா 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன விலைக்கு போயிட்டு இருந்துச்சோ அதே விலைக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. அவனுக்கு ஒரே குழப்பமா போயிடுச்சு. என்னடா நம்மளுக்கு திடீர்னு நம்மளோட சிலைகள் விலையெல்லாம் இப்படியே இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற அந்த குழப்ப மனநிலையிலேயே அவங்க அப்பா கிட்ட போய் நின்னான். அவங்க அப்பா அப்ப கூட எந்த கோபமும் காட்டாம அவங்க அப்பா சொன்னாரு, இதே தப்பதான் நானும் என் சின்ன வயசுல செஞ்சேன், அதை ஏன்பா நீங்க என்கிட்ட முதல்லயே சொல்லல அப்படின்னு அவன் கேட்கும்போது, நான் சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலையில நீ இல்ல, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீ வருவேன்னு சொல்லி தெரியும், அப்போ உனக்கு இந்த விஷயத்த நான் சொல்லிக்கலான் இருந்தேன். நீங்க ஒவ்வொரு தடமும் நான் உங்ககிட்ட குறைகளை சொல்லும் போதும், இந்த விஷயத்த இன்னும் நம்ம மேல செய்யணும், இன்னும் அழகா மாத்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப நீ வந்து அடுத்தடுத்து அழகழகா செஞ்சுக்கிட்டே இருந்த. நான் ஒவ்வொரு டைம் உங்ககிட்ட அதை பத்தின ஒரு குறைய சொல்லும் போதும் நீ இன்னும் இதை அதிகமா செய்யணும், இன்னும் இதை நம்ம அழகா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. மேல மேல நீ அந்த விஷயத்த பத்தி திருப்தி அடையாம, உன் வேலையில நீ திருப்தி அடையாம அதிகமா இம்ப்ரூவ் ஆயிட்டே போயிட்டு இருந்த. ஆனா எப்ப உன்னோட விஷயத்துல நம்ம அழகா சிலை செய்யறோம், இதை விட நம்மளால செய்ய முடியாதுங்கிற ஒரு மனநிறைவு, ஒரு திருப்தி உன்கிட்ட வந்துச்சோ அப்பவே உன்னோட திறமைகளுக்கு ஒரு முட்டுக்கட்டையா அது அமைஞ்சிருச்சு. அத்தோட நீ உன்னோட யோசிக்கும் திறனும் போயிடுச்சு. நீ செஞ்சதை ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்த. அதனால உனக்கு நான் எப்பவுமே வாழ்க்கையில முன்னேற சொல்ல ஒரு விஷயம்னா, நீ எதுலயுமே திருப்தி அடையாத. நீ செய்யக்கூடிய ஒரு வேலையிலையும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அந்த வேலையில திருப்தி அடையாத. அப்பதான் உன்னோட எண்ணங்கள் மேல 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 அடுத்து என்ன செய்யலாங்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். இது மூலியமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம படிச்சுட்டு இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல இருந்து குழந்தைகளை பாத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துல மேல உயர்ந்துட்டே போயிட்டு இருப்போம், ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆயிடுவோம். ஆனா சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல அடுத்தடுத்து அடுத்தடுத்து மேல போய்கிட்டே இருப்பாங்க. அது எதனால அப்படின்னா, நம்ம ஒரு மனநிறைவை அடைஞ்சிட்டோம். நம்ம தான் இவ்வளோ வேலை செய்யறமே, நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறமே, இதுக்கு மேல எப்படி செய்ய முடியும், இதுக்கு மேல யார் செய்வா, யாருனால இதுக்கு மேல வேலை செய்ய முடியாது, உழைக்க முடியாது, யாருனால இதுக்கு மேல யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே நம்மளே ஒரு முட்டுக்கட்டையை அமைச்சுக்கிறோம். அதனால நம்மளோட வாழ்க்கையிலையும் சரி, நம்ம தொழிலையும் சரி, நம்ம குடும்பத்திலையும் சரி, ஒரு முன்னேற்றம் ஒரு அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டாப் ஆயிருது. அதனால எந்த ஒரு வேலை நம்ம செஞ்சாலும் சரி, அது எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்து நம்ம குழந்தைகளை பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, அல்லது தொழில் புரிவங்களா இருந்தாலும் சரி, அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், இதை இன்னும் நம்ம எப்படி மேல கொண்டு வரணும்னு அந்த வேலையில ஒரு திருப்தி அடையாம நம்மளுக்கு நம்மளே திருப்தி அடையக்கூடாது. அடுத்தவங்க கிட்ட நம்ம குறை சொல்றதுங்கிறது ஈஸி, நம்ம கிட்ட இருக்க நம்ம செய்யற விஷயங்கள்ல சின்ன சின்ன குறைகளை நம்மளே கண்டுபிடிச்சு நம்ம அடுத்து எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருப்தி அடையாம நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். இதுதான் இந்த கதை மூலமா நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கருத்து.
இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் நிறைய கதைகள் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்கு. கதைகள், யோகா ஆசனங்கள், முத்ர பயிற்சி, மூச்சு பயிற்சி, இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம யோகா நம்மளோட பிரணவ யோகா சேனல் இருக்கு. அதுக்கு நம்ம பிரணவ யோகா சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்கள் நீங்கள் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.